ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுக்கு ஏதாவது வீட்டு வேலை இல்லை காட்டுக்குள்ள வேலை அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா உங்களுக்கு ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டிருக்கும், அது தோள்பட்டையாக இருக்கலாம், மூட்டாக இருக்கலாம், முழங்காலாக இருக்கலாம், கணுக்காலாக இருக்கலாம். இது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறோம், ஒரு ஏதோ அடிபடுது, தவறி கீழே விழுகிறோம், அந்த மாதிரி சமயத்தில் அதே மாதிரி தோள்பட்டையில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த தோள்பட்டை விலகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் கார்ட் சொல்யூஷன் சொல்லுவாங்க, அந்த முன்பகுதியில் இருக்கிற ஜவ்வு வந்து எலும்புலேருந்து பிரிஞ்சு வந்துடும். உங்கள் அனுபவத்தில் எந்த மூட்டுடைய ஜவ்வு அடிக்கடி கிளியிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஃப்ரீக்வன்சி அப்போ கண்டிப்பாக டாக்டர் வந்து பார்ப்பாங்க, ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் மாத்திரை எடுப்பாங்க, அதுக்கப்புறம் படிப்படியாக வலி குறைஞ்சிடும். ஆனால் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவரை சந்தித்து உங்களுடைய ஜவ்வு கிழிஞ்சதனுடைய கிரேட் 3 இந்த லெவலில் இருக்குது, இந்த இடத்துல அறுவை சிகிச்சை தான் நீங்கள் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க, ஆனாலும் சிலர் தவிர்த்துறாங்கன்னு வச்சுங்க, அப்படி தவிர்ப்பதால் என்ன விளைவுகள் ஏற்படலாம்? மாவுக்கட்டு போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடுது. ரொம்ப ரேராக தான், அதாவது அத்லெட்ஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், அதாவது அவங்க வந்து எப்போ ஒருத்தர் வந்து ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு டாக்டர் டயக்னோஸ் பண்ணி சொல்லிட்டாரு அப்படிங்கும் பொழுது எப்போ ஒருத்தர் வந்து அறுவை சிகிச்சை கண்டிப்பாக செய்யணும், எப்போ செய்ய வேண்டியது இல்லை? அதாவது அதிகமாக கிளியிறதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டியில் வந்து ஆன்டிபைக்ரோஷியேட் லெக்மெண்ட்னு சொல்லுவோம், அந்த உள்ளே இருக்கிற நரம்பு மாதிரி இருக்கிற ஒரு லெக்மெண்ட் வந்து அடிக்கடி கிளியும். ஆத்திசூடி சமூக ஊடக தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி மீண்டும் நம் நிகழ்ச்சியில் ஈரோடு லோட்டஸ் மருத்துவமனையுடைய பிரபல மூட்டு எலும்பு மற்றும் தண்டுவட அறுவை சிகிச்சை மருத்துவ நிபுணர் டாக்டர் உமாபதி சிவம் அவர்கள் இணைந்திருக்காங்க. சார், பொதுவாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தால், ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும், பெரியவங்களுக்கு ஏதோ வீட்டு வேலை இல்லை காட்டுக்குள்ள வேலை அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா உங்களுக்கு ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டிருக்கும், அது தோள்பட்டையாக இருக்கலாம், மூட்டாக இருக்கலாம், முழங்காலாக இருக்கலாம், கணுக்காலாக இருக்கலாம், ஸோ ஏதோ ஒரு மூட்டில் இந்த ஜவ்வு கிழிஞ்சு போயிருப்போம். அப்போது இந்த ஜவ்வு கிழிதலை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஜவ்வுங்கிறது நம்ம ஆங்கிலத்தில் லிகமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த லிகமெண்ட்ஸோட பயன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மூட்டை சேர்த்து வச்சு பிடிச்சிக்கிறது, அது வந்து ரொம்ப விலகாமல் அதை பாதுகாக்கிறது தான் இந்த ஜவ்வோட வேலை. இது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறோம், ஒரு ஏதோ அடிபடுது, தவறி கீழே விழுகிறோம், அந்த மாதிரி சமயத்தில் இது காயங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஸ்டேஜ் நிறைய ஸ்டேஜாக பிரிப்போம். ஸ்ப்ரெயின் ஸ்டேஜ் அதாவது கிரேட் 1, 2, 3 பிரிப்போம். கிரேட் 1னா கொஞ்சம் அதில் இருக்கிற கொஞ்சம் ஃபைபர்ஸ் மட்டும் கிழிஞ்சிருக்கிறது, கிரேட் 3னா கம்ப்ளீட்டாக கிழிஞ்சிருக்கு. இதுதான் ஜவ்வு கிழிதல் பற்றியது. ஒவ்வொரு மூட்டிலையும் நிறைய ஜவ்வு இருக்குது, அதாவது தணுக்கல்ல பார்த்தீங்கன்னா உள்பக்கம் வெளிப்பக்கம் இருக்குது, அதே மாதிரி முட்டியில் பார்த்தீங்கன்னா க்ரூஷியேட் லெக்மெண்ட் சொல்லுவோம், ஆன்டீரியர் க்ரூஷியேட், போஸ்டீரியர் க்ரூஷியேட், அண்ட் அதே மாதிரி கொலாட்ரல் லெகமெண்ட்ஸ்னு ரெண்டு சைடில் இருக்கிற லெகமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி தோள்பட்டையில் பார்த்தீங்கன்னா நிறையா ரொட்டேட்டர் கஃப், அதே ஒரு லெகமெண்ட் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். அதுபோக நல்லா நிறைய க்ளீனோ ஹியூமரல் லெகமெண்ட்ஸ்னு இருக்குது. ஸோ இதில் எது வேணால் கிளியலாம், எந்த மாதிரி ஜவ்வு கிளியுது அதனுடைய எண்ட் ரிசல்ட் என்ன, அவங்களுக்கு என்ன சிரமம் ஏற்படுது, இதை பொறுத்து ட்ரீட்மெண்ட்டை வந்து முடிவு பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் அனுபவத்தில் எந்த மூட்டுடைய ஜவ்வு அடிக்கடி கிளியிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஃப்ரீக்வன்சி அதாவது அதிகமாக கிளியிறதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டியில் வந்து ஆன்டிபைக்ரோஷியேட் லெக்மெண்ட்னு சொல்லுவோம், அந்த உள்ளே இருக்கிற நரம்பு மாதிரி இருக்கிற ஒரு லெக்மெண்ட் வந்து அடிக்கடி கிளியும். அதே மாதிரி தோள்பட்டையில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த தோள்பட்டை விலகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் கார்ட் சொல்யூஷன் சொல்லுவாங்க, அந்த முன்பகுதியில் இருக்கிற ஜவ்வு வந்து எலும்புலேருந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அடிக்கடி நாங்கள் பார்க்குறது, ஒன்று முட்டி, இரண்டாவது தோள்பட்டை. எப்போ ஒருத்தர் வந்து ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு டாக்டர் டயக்னோஸ் பண்ணி சொல்லிட்டாரு அப்படிங்கும் பொழுது எப்போ ஒருத்தர் வந்து அறுவை சிகிச்சை கண்டிப்பாக செய்யணும், எப்போ செய்ய வேண்டியது இல்லை? ஜவ்வு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜவ்வு கிழிஞ்சோடனே அவங்களுக்கு வந்து வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அப்போ கண்டிப்பாக டாக்டர் வந்து பார்ப்பாங்க, ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் மாத்திரை எடுப்பாங்க, அதுக்கப்புறம் படிப்படியாக வலி குறைஞ்சிடும். ஆனால் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முட்டியில் வந்து இந்த க்ரூஷியேட் லிகமெண்ட் கிழிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் அதை கண்டுக்காமல் விடுறோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு தடவை நடக்கும்போதும் உள்ள மூமெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக நடக்கும். ஸோ இது ஒரு சில டைம் வந்து அவங்களுக்கு படி ஏறும்போது இறங்கும்போது சிரமங்கள் ஏற்படும், அப்புறம் ரெண்டு நாளைக்கு வலி இருக்கும், அப்புறம் சரியாயிடும். இந்த மாதிரி அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி 5 வருஷம், 6 வருஷம் இல்லை 10 வருஷம் விடுறாங்க அப்படின்னா அந்த மூட்டு தேய்மானம் ஆகிறது ஜாஸ்தியாயிடும். ஸோ அந்த மாதிரி இமீடியட் பிரச்சனை இல்லைனாலும் லாங் டேர்மில் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படுறதுனால இதை வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த கணுக்காலில் பார்த்தீங்கன்னா நான் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கணுக்காலில் வந்து டெல்டாய்டு லெக்மெண்ட் ஒன்று இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் லெக்மெண்ட், அதாவது இருக்கிறது மிக வலிமையான லெக்மெண்ட், இது கிழிந்து போக வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அந்த கணுக்காலில் கிழிதல் ஏற்பட்டால், அந்த ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டால் இது அறுவை சிகிச்சை முக்கியமாக.
இதுக்கு கணுக்கால் டெல்டா லிகமெண்ட் டயர்லாம் வந்து முக்கால்வாசி கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்லேயே சரியாயிடும். 90% வந்து மாவுக்கட்டு போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடுது. ரொம்ப ரேராக தான், அதாவது அத்தலட்ஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், அதாவது அவங்க வந்து ரொம்ப ஸ்போர்ட்ஸில் ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸாக இருக்காங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது அடிக்கடி வந்து அது அந்த ஜாயிண்ட் அன்ஸ்டேபிளாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா அதுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தேவைப்படும். ஆனால் அது ரொம்ப அரிதாக தேவைப்படும். ஒரு மருத்துவரை சந்தித்து உங்களுடைய ஜவ்வு கிழிஞ்சதனுடைய கிரேட் 3 இந்த லெவலில் இருக்குது, இந்த இடத்துல அறுவை சிகிச்சை தான் நீங்கள் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க, ஆனாலும் சிலர் தவிர்த்துறாங்கன்னு வச்சுங்க, அப்படி தவிர்ப்பதால் என்ன விளைவுகள் ஏற்படலாம்? தவிர்ப்பதால் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா, அந்த முட்டியில் வந்து இந்த குரூஷியட் லிகமெண்ட் டயர் இருக்கிறவங்க அதை தவிர்த்துட்டாங்க அப்படின்னா அடிக்கடி சிரமங்களுக்கு உள்ளாவாங்க. அவங்க வந்து நார்மலாக ஒரு வீக்லி ஒன்ஸ் அட் வைஸ் போய் விளையாடுறாங்க அப்படின்னா அந்த விளையாடும் போது கூட அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். நம்ம இப்படி ஒரு ஸ்டெப்பு தப்பாக வச்சிட்டோம்னா அந்த மூட்டு டக்குன்னு விலகிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும், அதனால் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறையும். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா படி ஏறும்போது இறங்கும்போது கூட அந்த பயம் அந்த ஸ்லிப் ஆகிறது ஏற்படலாம். இது லாங் டேர்மில் ஒரு 8-10 வருஷம் இதே மாதிரி ஓடுறோம், 5 வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனைகளோடு நம்ம நடந்துக்கிட்டே எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்னா மூட்டு தேயறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுபோக சுற்றி இருக்கிற ஜவ்வுகளும் அதான் மினிஸ்கஸோட குவாலிட்டியும் மோசமாகிட்டே வரும் இந்த அப்னார்மல் மூமெண்ட்ஸ் நடக்கிறதுனால. அதே மாதிரி தோள்பட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த தோள்பட்டை ஒரு தடவை ரெண்டு தடவை விலகிடுது. அதுக்கப்புறம் நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பண்ணி நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம கண்டறிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை நம்ம அப்படியே விட்டோம்னா அடிக்கடி விலகும்போது என்னாகுது, அடுத்த ஸ்டேஜில் போனில் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடும். அடிக்கடி விலகும்போது என்னாகும், போனில் வந்து அதனோட குழி மாதிரி ஏற்படும். ஸோ அந்த ஸ்டேஜில் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஜாஸ்தி பண்ண வேண்டியது. ஸோ நேர்களே, இந்த ஜவ்வு கிழிதல் அதுக்கான சிகிச்சை முறைகளை பற்றி தெல்ல தெளிவாக டாக்டர் கூறினவர்கள். ஸோ இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.